Hi friends, நான் ஒரு சந்திரன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் 5000 சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அனைவருக்குமே கோடான கோடி நன்றி இனி பார்க்குற வீடியோ புதுசா நம்ம எப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பத்தின டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்றதுன்னு பார்க்க போறோம் பென்ட்ரைவ் எதுக்காக பூட் பண்ணோம்னா சிஸ்டத்துல வந்து நம்ம லேப்டாப்போ ஓஎஸ் போடுறதுக்காக நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இப்போ ஓஎஸ் போடுறதுக்கு நம்ம ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன் இனி எல்லா வீடியோவும் அழக போறேன் எப்படி ஓஎஸ் டவுன்லோட் பண்றது முன்னாடி பென்ட்ரைவ் பூட் பண்றது ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் முதல்ல கொண்டு எல்லா வீடியோவும் போடுறேன் இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா ஓஎஸ் போடுறதுக்காக பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்ணணும்னு பார்க்க போறோம் இப்போ ஒரு என்ன பென்ட்ரைவ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா பென்ட்ரைவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரெண்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்றேன் ஒன்னு ஹெச்பி இன்னொன்று சாண்டிஸ்க் ஓகேங்களா இது ரெண்டுத்துல சாண்டிஸ்க் வந்து லோ காஸ்டும் ஐகோன் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு ஓகேங்களா ஹெச்பி வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன் தெரியும் ஓகேங்களா இதுல வந்து இப்ப நம்ம சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வச்சிருக்கோம் சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி ஓஎஸ் எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல வெறியும் பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா எப்படி உங்க பென்ட்ரைவை கமாண்ட் மூலமா எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்ணணும் பார்க்க போறோம் ஓகேங்களா கமாண்ட் மூலமா எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்றதா அந்த வீடியோ பாருங்க இதை இங்க ஃபுல் வீடியோ பாருங்க இதெல்லாம் டவுட்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா பூட் பண்றது இதுதான் ஈஸியான மெத்தடு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவையில்லாமல் அது மூலயமா பூட் பண்ண தேவை ஓகேங்களா இது வந்து அப்படியே பூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் ரெண்டு மெத்தடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பென்ட்ரைவ் வந்து சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி போய் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பென்ட்ரைவ் இருக்கான்னு பார்த்துங்க ஓகேங்களா பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் பட்டன் அழுத்துங்க அழுத்துனா அந்தமாரி ரன் கமாண்ட் வரும் இதில் வந்து சிஎம்டின்னு போடுங்க கமாண்ட் ப்ரொமோட் வந்து ஓப்பன் பண்ணும் ஓகேங்களா அதனால் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கமாண்ட் ப்ரொமோட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க் பாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா டேக்குன்னா டெஸ்க் பாட்டாக வந்து நமக்கு ப்ரொமோட் ஓப்பன் ஆகிடும் கமாண்ட் ப்ரொமோட்டில் ஓகே டெஸ்க் பாட் கமாண்ட் ப்ரொமோட் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா இதில் வந்து லிஸ்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன டெஸ்க் இருக்குன்றது ஓகேங்களா நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் டெஸ்க் ஒன் நம்ம ஒன்றாவதுன்றது தான் நம்மளோட டிஸ்க்கு ஓகேங்களா அது மேலே இருக்கிறது வந்து சிபி விடுது ரெண்டாவது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற பென்ட்ரைவ் விடுது அதனால் கனெக்ட் பண்ணுறதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி லிஸ்ட் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா செலக்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டுக்கல அதுதான் செலக்டில் இருக்கான்னு அர்த்தம் அப்போ வந்து டிஸ்க் ஒன்று வந்து செலக்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் கமாண்டை டைப் பண்ணிவிட்டு கொடுத்தோடனே டெஸ்க் பாட் சக்ஸஸ் இன் க்ளீன் த டிஸ்க் மொத்தமாக எரேஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா எரேஸ் ஆனதுக்கப்புறம் வேறு என்ன கமெண்ட் டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்பேஸ் விட்டு பார்ட்டிஷன் PARTITIOn பார்ட்டிஷன் ப்ரைமரி PRIMARY கிரேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க ஓகேங்களா கிரேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு சொல்லிட்டு ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இது பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்படி என்னதில் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஃபில்லிங்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க சக்ஸஸ் இன் த கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன் அப்படின்னு வச்சிங்களா ஓகே இப்போ செலக்ட் ஸ்பேஸு பார்ட்டிஷன் கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரியாக வந்து அதை திரும்பி செலக்ட் பண்ணி பார்ட்டிஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம் என்ன பார்ட்டிஷன் ஒன்றுனா நம்மளோட டெஸ்க்கு ஏற்கனவே செலக்ட் பண்ண ஒன்று தானே அதனால் வந்து ஒன்றுன்னு கொடுக்கணும் செலக்ட் பார்ட்டிஷன் ஒன்று அப்படின்னு கொடுத்தோன்னே பார்ட்டிஷன் ஒன் இஸ் த நவ் செலக்டட் பார்ட்டிஷன் இப்போ ஒன்று வந்து செலக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கமாண்ட் தான் இது பண்ணணும் ஃபார்மேட் ஸ்பேஸு ஸ்பேஸில் ஃபார்மேட் போட்டு
ஸ்பேஸ் விட்டு எஃப்எஸ் யூக்குவல்ட்டு, ஓகே ஃபார்மெட்டுக்கு ஃபேஸு எஃப்எஸ் யூக்குவல்ட்டு ஃபேட்டுன்னு போடுங்க. எதுக்காக இது போடுறோம்னா, என்டிஎஃப்எஸ் கொடுத்துங்கன்னா அது வந்து ஒரு சில இதில் வந்து ஓஎஸ் வந்து ரன் ஆகாது, ஓகேங்களா. 3.0 இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகும் போயிடும். ஃபேட்னா எல்லா இதுலேயுமே ஒர்க் ஆகும், அதுக்காக தான் ஃபேட் 32 குயிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. ஃபார்மெட் ஆகும்போது நம்ம ஃபேட்லே நமக்கு வந்து ஃபார்மெட் ஆகணுன்றது தான் அது கொடுக்குறோம், ஓகேங்களா. ஃபேட் 32 குயிக்னு கொடுத்தோன்னே 100% சப்மிட்டட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபார்மெட் இன் த வால்யூம், ஓகேங்களா. நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மெட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டு கமாண்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கொடுத்தோன்னே டெஸ்க்பார்ட் மேக் த கரண்ட் பொசிஷன் அஸ் ஆக்டிவேட், ஓகேங்களா. ஆக்டிவேட்னு நமக்கு சக்ஸஸ் வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், அசைன். நான் டைப் பண்ணுற கமாண்டை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா. அசைன் கொடுத்துட்டோன்னே ஒர்க் ஆகிற பென்ட்ரைவ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, பென்ட்ரைவ் வந்து இப்போ நமக்கு ஒர்க்கிங் மூடுக்கு வந்துடுச்சு, அவ்வளோதான். எக்ஸிட் கொடுத்துருங்க, எக்ஸிட் கொடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இதையும் எக்ஸிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் பென்ட்ரைவை செக் பண்ணிவிட்டுங்க. செக் பண்ணோடனே இப்போ பாருங்கள், டீலேருந்து இப்போ ஜி கரெக்டாக நம்ம கரெக்டான பொசிஷன் வந்துச்சு, அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து கரெக்டான பூட்டபிள் வந்துச்சு. இதை நம்ம பூட்டபிள் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இது ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் ஓஎஸ் ஃபைல் எங்கே வச்சுருங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்தால் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை மொத்தத்தையுமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் எங்கே இருக்கோ அந்த பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணி பென்ட்ரைவில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. மற்றதையும் காப்பி பண்ணிட்டு வந்து பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ காப்பி ஆகினிருக்கு, ஓகேங்களா. ஃபுல்லாக காப்பி ஆகி முடிட்டோம். இந்த கமாண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே நான் கொடுக்குறேன் கமாண்டை, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கமாண்டை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஏதாவது டவுட்னால் எனக்கு கமாண்ட் ஷெல் கமாண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா. ஒரு பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடில் வந்து பூட் பண்ணலாம் கமாண்ட் மூலயமா, ஓகேங்களா. அதுக்கு எதுவும் சாஃப்ட்வேரோ எதுவும் தேவையில்லாமல், சாஃப்ட்வேர் எதுவும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணலாம். இது 100% சேஃப்டியான ஒரு இது தான், ஓகேங்களா. கமாண்ட் மூலயமா பண்ணுறது வந்து எப்பவுமே நமக்கு சேஃப்டியான இது தான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபைல் ஃபுல்லாக காப்பி ஆகினிருக்கு பென்ட்ரைவுக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு அது எப்படி நம்மளுக்கு பூட் ஆகிடுச்சா இல்லையா, பூட் ஆகிற பென்ட்ரைவாக நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா. இப்போ பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணோன்னே அங்கே விண்டோஸ் சிம்பிள் வந்துச்சிங்களா. அப்போ இந்த மாதிரி வந்துன்னா நம்மளுக்கு வந்து பென்ட்ரைவே பூட்டபிள் தான் மாறிடுச்சு, ஓகேங்களா. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனு டவுன்லோட் பண்ணுறது எல்லா வீடியோவும் இனிமேல் அப்லோட் பண்ணினே இருப்பேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுப்போம் சில வீடியோ, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சேனலில் மொபைல் சர்வீஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.